வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ரேடியேஷன். ஸோ ஆல்ரெடி 3 parts ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் த ரேடியேஷன். ஸோ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் ரேடியேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லையா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை வந்து. சரியா? ஸோ அந்த வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஐ கன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ 2-4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், எமிசிவிட்டி ஆஃப் த சர்ஃபேஸ், டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இன் த ரூம், லென்த் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த பைப். ஸோ த பேராமீட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாஸ் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த ஹாட் சர்ஃபேஸ் இன் ஏ ரூம். ஸோ இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள், அதாவது எதை டிபெண்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் லாஸ் கியூ வேல்யூ, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் சிக்மா, ஸோ யுவர் எப்சிலான் எமிசிவிட்டி ஏரியா இன்ட்டு T1^4 மைனஸ் T2^4. ஸோ இதில் டெம்பரேச்சர் கவர் ஆயிடுது, ஸோ எமிசிவிட்டி வந்துடுது, டெம்பரேச்சர் வந்துடுது, ஸோ ஏரியாவில் ஆட்டோமேட்டிக்காக லென்த்து டயமீட்டர் ரெண்டும் வந்துடும். ஸோ எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். சரியா? ஸோ 1, 2, 3, 4 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஃபார்முலா கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்ஃபைனைட் பேரலல் பிளைன், ஸோ இன்ஃபைனைட் பேரலல் பிளைன்ஸ் ஃபார்முலா பார்த்துருப்போம். 1/1 ε1 + 1/ε2 - 1. ஸோ ஏக்கு வந்து 3. ஸோ அடுத்து வந்து கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டு பாடி லார்ஜ் கம்பேர்ட் டு த என்க்ளோசிங் பாடி. ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் த என்க்ளோஸ்டு பாடி. ஸோ ரெண்டு பாடி வந்து இந்த மாதிரி வந்து என்க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ என்க்ளோஸ்டு பாடியோட எமிசிடியூ தான் இருக்கும். ஸோ என்க்ளோஸ்டு பாடிக்கு தான் நம்ம சப்ஸ்கிரைப் 1 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து இது 1 மட்டும்தான் வரும், எப்சிலான் 1. சரியா? ஸோ இது வந்து 3-1. ஸோ 3-1 அதான் கரெக்டு. ஸோ 3-1 வர ஆப்ஷன் நம்மளுக்கு ரெண்டு இருக்கானா? சரியா? ஸோ அடுத்த ஆப்ஷன் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 rectangles வித் த காமன் சைடு பெர்பெண்டிகுலர். ஸோ ரெண்டுமே காமன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இவர் εψிலான் 1 × εψிலான் 2. ஸோ கான்சென்ட்ரிக் சிலிண்டர் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதியிருப்போம். கான்சென்ட்ரிக் சிலிண்டர் வந்து ஏரியா வந்து உள்ளே வந்துடணும், அந்த பேரலல் பிளேன்ஸில் வந்து ஏரியா மட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கும். 1/εψிலான் 1 + a1/a2 × 1/εψிலான் 2 - 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் எழுதியிருப்போம். இது வந்து 4. ஸோ 3-1, 2-4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 3-1, 2-4 ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? சரி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ மறுபடியும் எகெயின் ஒரு மேத்ஸ் ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ கிளாஸ், ஸோ விண்டோ கிளாஸ் எமிசிவிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த் வந்து கிரே சர்ஃபேஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த், இது நம்ம கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருப்போம். ஸோ பிக்கு வந்து கன்ஃபார்ம் 1. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் 1 வரணும். ஸோ ஏக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 4 வந்து இப்போ மேட்ச் ஆயிருது. ஸோ விண்டோ கிளாஸுக்கு வந்து அப்போ என்ன வரும், ட்ரான்ஸ்பரன்சி டு ஷார்ட் வேவ் ரேடியேஷன். ஓகே. ஸோ ரேடியோசிட்டியோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியோசிட்டிங்கிறது ரேட் அட் விச் த ரேடியேஷன் லீவ்ஸ் த சர்ஃபேஸ். இதோட டெஃபினேஷன் டைரெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து 3 முடியணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து 4. ஸோ 4-1-3 வந்து ஆப்ஷன் சி தான் இருக்குது. அப்போ டைரெக்டாக இதுதான் ஆன்சர். ஸோ 4-1-2-3. ஸோ கார்பன் டை ஆக்சைடுங்கிறது எமிஷன் அப்சார்ப்ஷன் லிமிட்டட் டு த சர்டைன் பேண்ட் ஆஃப் வேவ் லென்த். சரியா? ஸோ 4-1-2-3 அதாவது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், த நோஸ் ஆஃப் ஏரோப்ளைன் இஸ் பெயிண்டட் பிளாக், பிளாக் பாடி அப்சார்ப்ஸ் மேக்ஸிமம் ஹீட் விச் இஸ் ஜென்ரேட்டட் பை ஏரோடைனமிக் ஹீட்டிங் வென் த பிளேயிங் இஸ் ஃப்ளைங் ஹை. ஸோ ரெண்டுமே இண்டிவிஜுவலாக ட்ரூ, பட் ரீசன் வந்து கரெக்டாக இல்லை. சரி, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு. ஸோ 580 கெல்வின். சப்போஸ் இது வந்து நீங்கள் நிறைய கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆன்சரை கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சன்னோட டெம்பரேச்சர் அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வேல்யூ வந்து ஞாபகம் வச்சது ரொம்ப நல்லது. 5800 கெல்வின். ஸோ இதான் வந்து ஆன்சர். அதாவது சன்னோட வந்து நீங்கள் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், ஏன்னா வந்து ப்ராப்ளத்தில் சில ப்ராப்ளத்தில் வந்து ஆன்சரை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ டெம்பரேச்சர் கேட்டிருந்தாங்கனாலும் இதுதான் ஆன்சராக வரும். சரியா? ஸோ சில கொஸ்டினில் தேவைப்படும். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5800 கெல்வின் தான் வந்து சன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். எமிட்ஸ் த ரேடியேஷன் அட் ஏ வேவ் லென்த் ஆஃப் 0.5 microns கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்னஸ் அடுத்த 300 degrees வந்து இப்போ ஓப்பனிங்காக இருக்கும்போது ரேடியேஷன் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ லேம்டா மேக்ஸ்
into t, which is equal to 2.98 into 10 power minus 3. So maximum radiation that people emit such a wavelength of 0.5 could be done. So 0.5. So temperature was to maximum match panicula. So micron la kuduthirukku, so 10 power minus 6 into temperature T, 2.898 into 10 power minus 3. So idu vandu ipo 1 by 2, so idu 1 by 2 naayirum, idu andha side ponaina 3, 10 power 6 aayirum. So T vandha ipo enna aayirum, 2 ala multiply pannitingna enna aayirum, so 5.8, so marubadi 10 power 3 da, seriya. So temperature 5800 kelvin, so idhe da varudhu surface temperature eduthina. So ipo enna kuduthirukna temperature value 300 ah irukumbodhu ipo lambda value ketirukku. So temperature, so lambda apdiye vechuvinga, so idu vandu 300 degree celsius plus 273, so which is equal to the constant value 2.898 into 10 power minus 3. So idu rendu add pannitomna lambda into 573 equal to, so idu vandu 2.9 eduthukenga approximately 10 power minus 3. Seriya, so lambda value venumna, so 2.9 into 10 power minus 3 divided by 573 varum. So 2.9 5.8 almost 2 times podinga vandrum 5.8 ingiradhu inga 2 times podanum seriya. So inge vandu adukku nam eludhikalam 10 square ah, so 10 power minus 3 varapodu, so rendu cancel aayirum, so 1 by 2 sorry 10 idu varum. So 2.9 into 2 ala pottingna 5.8 varum, so idu 10 square seriya, so 0.5 nu vandrum appa, so 10 square, so 0.5, so lambda vandu appa enna varum 0.5 into 10, so 5 micron, so 5 nu answer varum seriya, so or 10 mattum varum 5 micron is the answer, option B. So next, consider two infinitely long block body concentric cylinders with a diameter ratio D2 by D1 equal to 3. The shape factor for the outer cylinder with itself. So that's what I have asked. So I have asked the outer cylinder number. 2. So question is the shape factor for 2-2 with itself. 2-2 is the question. So first one, the inner cylinder with itself ungiradhu F11 plus, so nammal formula theriyum F11 plus F12 which is equal to 1, adha ulla ulla first one the cylinder mattum concentrate pandrom. So inner cylinder with itself value ipo fulla complete enclose aayiruchuna inda value vandu 0, so 0 plus F12 equal to 1, so F12 value will be 1 illaya. So nam adutha reciprocity theorem apply panna vendiyadha, so A1 into F12 which is equal to outer cylinder area, A2 into F21. So inga 1 2 podinga, inga 2 1 ponnu, so ipo idhula irundhu ipo nammalku, so A12 theriyum 1 value, so ipo A21 venumna appo A1 by A2 inda side A2 kondu vandralam, so inda side ipo idhu vandu 1 da seriya, so which is equal to F21. A12 value வந்து ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு சரியா. சோ இப்ப F21 ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணனும். சோ இதோட ஏரியா, சோ இன்னர் சிலிண்டர் 5 into d into l, சோ 5, சோ டயாமீட்டர் 1 d1 into l divided by 5 d2 into l, சோ 5 5 கேன்சல், l கேன்சல், சோ d1 by d2, சோ நம்ம d2 by d1 கொடுத்திருக்காங்க, சோ இது அப்படியே ரிசீவர்கால போட வேண்டியதுதான், 1 by 3 வருது. சோ F21 வந்து 1 by 3, பட் क्वेश्चन நம்ம கேட்டிருக்கிறது F22 கேட்டிருக்கு. So again, இதே மாதிரி லாஜிக்கல வந்து ஃபார்முலா எழுத வேண்டியதுதான். சோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சோ அப்ப 22 plus F21 which is equal to 1. சோ அப்ப F22 வேணும்னா 1 minus F21 போடணும். சோ 1 minus F21 வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம், 1 by 3. சோ 1 minus 1 by 3. 2 by 3 is the right answer. 2 by 3. Option C is the right answer. So next question, a large spherical enclosure has a small opening, the rate of emission radiative flux through its opening, so unit vandu kilowatt by meter square la kuduthirukku, 7.35. so appa q by a,
ஹீட் ஃப்ளக்ஸுங்கிறது ஸ்மால் கியூ டாட்ல எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ கியூபை ஏழு கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் அட் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் வில் பி அபவுட் த ஸோ ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ டெம்பரேச்சர் வந்து இப்போ கேட்டிருக்காங்க கொஸ்டினில் இல்லையா. ஸோ நம்ம ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் லா வந்து எழுத வேண்டியதான். ஸோ வந்து கியூபை ஏ, ஏ வந்து இந்த சைடு வந்துடுது. ஸோ சிக்மா இன்ட்டு டி பவர் ஃபோர். ஸோ கியூபை ஏழு தான் இப்போ என்ன கொடுத்துருக்கு, 7.35 இன்ட்டு 10^3. சிக்மா வேல்யூ 5.67 இன்ட்டு 10^-8 இன்ட்டு டி பவர் ஃபோர். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம்னா என்ன வரும், இது வந்து 7.35. ஓகே ஃபர்ஸ்ட் இதை அப்படி எழுதிக்கிடுவோம். ஸோ இது இந்த சைடு வந்துருச்சுன்னா 10^+8 வந்துடும். ஸோ 10^11. ஸோ 5.67 டி பவர் ஃபோர் எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு டிஜிட் தள்ளி கொடுத்தீங்கன்னா 73.5, இங்கே ஒரு டிஜிட்னா 56. ஸோ 73.5 நான் அப்ராக்ஸாக 75 எடுத்துக்கிறேன். இது அப்ராக்சிமேட்டாக 55 கேன்சல் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். ஸோ 10^1. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ இங்கே 11.5 அடிச்சிட்டோம்னா இங்கே 15. ஸோ இதே சிம்பிளை பண்ணிங்கன்னா 1.36 இன்ட்டு 10^11 வருது. ஸோ இதே வந்து ரூட் எடுக்கணும். இதெல்லாம் சிம்பிளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா, டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு 600 வரும் இல்லையா, 600 கெல்வின். இது வந்து கெல்வினில் வரும், பட் நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்தது எல்லாமே டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்கு. நீங்கள் அவசரப்பட்டு 600 டிகிரி செல்சியஸும் கொடுத்துருக்கக்கூடாது, ஏன்னா இதுவரை சால்வ் பண்ணலாம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்காக நம்ம எல்லாம் கொடுத்துருப்பான், 600 டிகிரி செல்சியஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் -273 போட்டிங்கன்னா டிகிரி செல்சியஸில் கிடைக்கும். ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 337 டிகிரி செல்சியஸ் வரும். 337 அப்ராக்சிமேட்டாக 330 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த ஸ்பெக்ட்ரல் எமிசி பவர் இ லாம்டா ஃபார் த டிஃபியூசிங் எமிட்டிங் பாடி. ஸோ இந்த இ லாம்டா ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருப்போம். அவர் இ வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ அவர் இ வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகரேஷன் ஆஃப் 0 to λ இ லாம்டா இன்ட்டு டிஎக்ஸ். இதை வந்து ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ இதில் இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம நிறைய ரேஞ்சில் வந்து இ லாம்டா வேல்யூ வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் த ஜீரோ வேல்யூ, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா 0 into, அதாவது வந்து -∞ த்ரீ வரைக்கும். ஸோ என்றைக்கும் ஜீரோவில் தான் மென்டலே பண்ண போகிறோம் சரியா, 0 to 3, அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுவோம். ஸோ இங்கே அப்பர் லிமிட் எடுத்திங்கன்னா 3 வரும் சரியா. ஸோ 3-∞, ஸோ என்றைக்கும் ஜீரோ தான். ப்ளஸ் அடுத்த ரேஞ்சில் எவ்வளோ கொடுத்துருக்கு, 150. ஸோ அப்பர் லிமிட் எவ்வளவு, 12-3 லோயர் லிமிட். ப்ளஸ் அடுத்த ரேஞ்சு 300 கொடுத்துருக்கு இன்ட்டு அப்பர் லிமிட் எவ்வளவு, 25-, லோயர் லிமிட் வந்து 12. ப்ளஸ் லாஸ்ட்டாக உள்ளது 0 தான் கொடுத்துருக்கு. ஸோ இதை மட்டும் சிம்பிளை பண்ணாலே போதும் ஆன்சர் கிடச்சிரும். 150 இன்ட்டு ஸோ 9 ப்ளஸ் 300 இன்ட்டு ஸோ 25-12 13. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா ஸோ வி வில் கெட், ஸோ இது 900, இது ஒரு 45. ஸோ 1350 ப்ளஸ் 3900. ஸோ அரௌண்டு 4000 தான். ஸோ 4னா 5350. ஸோ அதில் வந்து 100 கழிச்சோன்னா 5250 ஆன்சர் வரும். 5250 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபார் த மெட்டல்ஸ் த வேல்யூ ஆஃப் அப்சார்விட்டி இஸ் ஸ்கை. கரெக்டு தான், அப்சார்விட்டி வந்து மெட்டல்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். அதே டயத்தில் வந்து இப்போ நீங்கள் இது அப்படியே ஆப்போசிட்டாக எமிசிவிட்டி எடுத்தீங்கன்னா லோவாக இருக்கும். அதே இது இப்போ நான் கண்டக்டிங் மெட்டல் மெட்டீரியல்ஸில் வந்து ரெஃப்ளெக்டிவிட்டி இஸ் லோங்கிறது கரெக்டு தான். ஸோ நான் கண்டக்டிங்கில் ரெஃப்ளெக்டிவிட்டிங்கிறது, ஸோ ரெஃப்ளெக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதே இதுக்கு வந்து நீங்கள் எமிசிவிட்டி எடுத்தீங்கன்னா வந்து நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அதிகமாக இருக்கும். ஸோ கேஸஸ்க்கு வந்து ரெஃப்ளெக்டிவிட்டி வெரி லோ, அதுவும் கரெக்டு தான். பாலிசர் சர்ஃபேஸ் ரெஃப்ளெக்டிவிட்டி ஹைன்னு கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து கிடையாது பாலிசர் சர்ஃபேஸ் சரியா. ஸோ 1, 2, 4 இஸ் த ரைட் ஆன்சர். 1, 2, 4 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஆன் எ சம்மர் டே எ ஸ்கூட்டர் ரைடர் ஃபீல்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் வைல் ஆன் த மூவ் தன் வைல் அட் த ஸ்டாப் லைட் பிகாஸ். எதனாலனா, ஸோ மோர் ஹீட் இஸ் லாஸ்ட் பை த
கன்வெக்ஷன் அண்டு ரேடியேஷன். ஸோ ஹீட் வந்து அதிகமாக வந்து லாஸ் ஆகிறதுனால கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷனால மோஷனில் இருக்கையில் வந்து நிறைய ஹீட் வந்து லாஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்கூட்டர் ரைடர் வந்து கம்ஃபர்டாக வந்து மூவிங்கில் இருக்கையில் வந்து ஃபீல் பண்ணுவார். அதாவது ஸ்டாப் லைட்டில் வந்து வெயிட் பண்ணல விட, அதான் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இன் எ ஃபர்னஸ் த ரீ ரேடியேஷன் ஃப்ரம் த வால்ஸ் இஸ் த சேம் வேவ்லண்ட் ஆஸ் த இன்சிடென்ட் ரேடியேஷன் ஃப்ரம் த ஹீட் சோர்ஸ். ஸோ சர்ஃபேசஸ் அட் த சேம் டெம்பரேச்சர். இதுவே வந்து தப்பு தான், சேம் வேவ்லன்த் கிடையாது. ரீ ரேடியேஷன் ஃப்ரம் த வால்ஸ்னா இது வந்து சேம் வேவ்லன்த் கிடையாது, ஸோ டிஃப்ரெண்ட் வேவ்லன்த் கூட இருக்கும். சரியா, ஆப்ஷன் ஏ இட் செல்ஃப் ராங், ஏ ஃபால்ஸ்னு ஆப்ஷன் டி தான். சரியா, ஸோ இது வந்து கரெக்ட் தான், சர்ஃபேஸ் அட் த சர்வே டெம்பரேச்சர் வந்து அது கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் எகெயின் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஒரு அலுமினியம் ஷெல் ஆஃப் த இன்சைட் டயா 2 meters again is evacuated and used as a radiation test chamber. Inner surface is coated in the carbon black and maintained 600. Irradiation in the small test surface. So again, Boltzmann law is given. So Q, which is equal to sigma into T power 4. 5.67 into 10 power minus 8 into temperature on the other 600 power 4. ஸோ இதில் தான் வந்து இப்போ கியூ பை ஏ, அதை வந்து நான் ஸ்மால் டாட்டில் வச்சுருக்கோம். ஸோ கியூ பை ஏ அதாவது ரெஸ்பெக்ட் டு வாட் பை மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்கு இல்லையா, அதை வந்து கியூ பை ஏ தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது 5.67 அப்ராக்சிமேட்டாக 6 எழுதிக்கிட வேண்டியதான், 6 × 10⁻⁸ இன்ட்டு 600 power 4. ஸோ 600 power 4 வரும். ஸோ இது வந்து 10⁻⁸ இன்ட்டு, ஸோ இது வந்து 100 power 4. ஸோ 100 square எகெயின் 4 எடுத்தீங்கன்னா 10⁸ ஆயிரும். ஸோ மிச்சம் உள்ளது 6 power 4. சாரி, இது எழுதியாச்சு ஆல்ரெடி, இங்கே ஒரு -8 + 8 கேன்சல். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எடுக்கணும், இப்போ 6 power 5 எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், 6 power 5 எடுக்கணும். ஸோ 6 cube தெரியும் நம்மளுக்கு, 216 அப்ராக்சிமேட்டாக வரும். சரியா, ஸோ 216 வரும். ஸோ எகெயின் ஒரு 36 எலமெண்ட்லேயே பண்ணணும். சரியா, ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து 600 மேலே தான் போகுது. ஸோ நீங்கள் ஏதாவது 30 × 200 எடுத்தீங்கனாலே இப்போ என்ன ஆயிரும், நம்மளை 6000 plus, அதாவது நான் அப்ராக்சிமேட் என்ன சொல்கிறேன்னா 200 × 30 அதை போட்டிங்கனாலும் என்ன ஆயிரும், 6000 வருது. ஸோ கண்டிப்பாக இங்கே 16 இங்கே ஒரு 6 மறுபடியும் ஆடாக தான் செய்யுது. ஸோ ஆப்ஷனில் செக் பண்ணுறோம், 6000 மேலே உள்ள ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் டி தான் வரப்போகுது, 7348. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, ஆப்ஷன்லேருந்து நம்ம செக் பண்ணிடலாம், அவ்வளோதான். சரியா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. ஸோ ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிக்மா ஏ இன்ட்டு T1 power 4 −T2 power 4. ஸோ ஏக்கு வந்து 4, ஸோ ஏ 4 வர ஆப்ஷன் 2 இருக்குது, ஆப்ஷன் டியும் மேட்ச் ஆயிடுது, 2. கிறிஸ்டாஃப் லாக்கு வந்து தெரியும். சரியா, ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்து தெரியும் நம்மளுக்கு. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பி இதாரு ஹெச்ஏ இன்ட்டு T1 − T2. ஸோ 4-1. ஸோ 4-1 ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கும், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 4-1-3-2. ஸோ 4 லாக் வந்து, ஸோ கேஏ பை எல், ஸோ ஏ இன்ட்டு கே இன்ட்டு ஏ பை எல் இன்ட்டு T1 − T2. ஸோ இது வந்து ஃபார்முலாவில் படிச்சிருப்போம், அதே தான். சரியா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த டெம்பரேச்சர் ஆஃப் த சாலிட் சர்ஃபேஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் 27 °C டு 627 °C, எம்இசி பவர் வில் இன்க்ரீஸ் எவ்வளோகான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டிஆர்பிலையும் பார்த்துருப்போம், சேம் கொஸ்டின் தான். சில ஆர்ஜி எங்கேருந்து வந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸில் 1999 கேட்ட கொஸ்டின் தான், டிஆர்பியில் அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க இந்த கொஸ்டின், சேம் தான் வந்திருந்தது. ஸோ டெம்பரேச்சர் 1 ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு, 27 °C. ஸோ இதை கெல்வின் மாற்றினீங்கன்னா 300 வரும். சரியா, ஸோ டெம்பரேச்சர் 2 627 273 எடுத்தீங்கன்னா 800 வருது. சரியா, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்குன்னா எம்இசி பவர், ஸோ E1 / E2. ஸோ சிக்மா இன்ட்டு T1 power 4 பை சிக்மா இன்ட்டு T2 power 4. சிக்மா சிக்மா கேன்சல். ஸோ பவர் 4, ஸோ 300 / 900, ஸோ 3/9 power 4. ஸோ 1/3 power 4. ஸோ 3 வந்து பவர் 4 எடுத்தீங்கன்னா 1/81 இஸ் த ஆன்சர். ஸோ 81 times இருக்கும். சரியா, ஸோ இது வந்து இப்போ வந்து இப்போ E2 / E1 கேட்டிருந்தாங்கன்னா வந்து அப்போ 81 / 1 வரும், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம E1 / E2 எடுத்திருக்கோம், எல்லாம் ஒன்று தான். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை த ரேடியேஷன் பிட்வீன் 2 grey bodies
MEC விட்டு எப்சிலான் இஸ் ப்ரொபோஷனல் டு. சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஸ்டின்னு சரியா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு இதுக்கு வந்து இப்போ எப்சிலான் இது வந்து எதுக்கு ரிலேஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ரைட், ஸோ இவர் இபி மைனஸ் ஜே டிவைடட் பை ஒன் மைனஸ் எப்சிலான் பை எப்சிலான், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இபி அதாவது எம்இசி பவர் ஃபார் த பிளாக் பாடி, இபி ரேடியோசிட்டி ஜே ஒன் டிவைடட் பை இவர் எமிசிவிட்டி ஒன் மைனஸ் எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான், எப்சிலான்ட்டு ஏ வரும் ஏரியா சரியா. ஸோ அந்த ஏரியா வந்து மறுபடியும் மேலே எழுதுவோம், அது வந்து விட்டுருக்கீங்க. இபி மைனஸ் ஜே டிவைடட் பை ஒன் மைனஸ் எப்சிலான் டிவைட் பை எப்சிலான். ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சேஃப் ஃபேக்டர் ஃபார் த ஹெமிஸ்பியர் அதாவது ஹெமிஸ்பெரிக்கல் பாடி ஆன் ஏ ஃபிளாட் சர்ஃபேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட் செல்ஃப், இதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க சரியா. ஸோ இது வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, ஸோ ஹெமிஸ்பியர் அதுக்கு மேலே வந்து வச்சிருக்காங்கன்னு இருக்கும். ஹெமிஸ்பியர்னா பாதிஸ்பியர் சரியா. ஸோ இது ஃபிளாட் சர்ஃபேஸை நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ் ஒன், ஹெமிஸ்பியரை நம்ம டூன்னு எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபிளாட் சர்ஃபேஸுக்குள்ளதுக்குள்ளதே வந்து எஃப் ஒன் ஒன் ப்ளஸ் எஃப் ஒன் டூ ஒன்றுன்னு எழுதுவோம். ஸோ எஃப் ஒன் ஒன் வந்து ஜீரோ ஆயிரும், ஸோ எஃப் ஒன் டூ ஏன்னா எஃப் ஒன் ஒன் வந்து என்க்ளோஸ் ஆயிருக்கும் ஹெமிஸ்பியர்னால, ஸோ ஒன் ஒன் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆயிருது, ஒன் டூ மட்டும் ஒன்றுன்னு வரும். எஃப் ஒன் டூ வந்து ஒன்று. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபிளாட் சர்ஃபேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட் செல்ஃப். ஸோ எஃப் டூ ஒன் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கு சரியா. ஸோ இது இப்போ நம்ம ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்ளை பண்ண வேண்டியதான். ஏ ஒன் எஃப் ஒன் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டூ எஃப் டூ ஒன். ஸோ ஏ ஒன் இந்த ஃபிளாட் சர்ஃபேஸோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். எஃப் ஒன் டூ வேல்யூ ஒன்று தான் இப்போ கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஏ டூ, ஏ டூங்கிறது ஹெமிஸ்பியர். ஸோ வந்து ஃபுல் ஸ்பியருக்கு ஃபார்முலா தெரியும், ஃபோர் பை ஆர் ஸ்கொயரு. ஸோ ஹெமிஸ்பியர்னா பாதி, ஸோ டூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் டூ ஒன். ஸோ பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கேன்சல். ஸோ இந்த டூ இந்த சைடு வந்துச்சுன்னா ஒன் பை டூன்னு வரும் எஃப் டூ ஒன். ஸோ எஃப் டூ ஒன்னோட ஆன்சர் ஒன் பை டூ. ஸோ ஒன் பை டூங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ், ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டின் நிறைய இடம் கேட்டிருக்காங்க, ஹெமிஸ்பியரை வந்து இந்த மாதிரி வந்து ஃபிளாட் சர்ஃபேஸில் வச்சிங்கன்னா சேஃப் ஃபேக்டர் வேல்யூ என்ன, ஆர் வியூ ஃபேக்டர்னு கேட்பாங்க. ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆர் ஒன் பை டூ இஸ் த ஆன்சர் சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின், என்க்ளோசர் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபோர் சர்ஃபேசஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கு. ஸோ அதோட சில வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வியூ ஃபேக்டர் எஃப் ஃபோர் ஒன்னோட வேல்யூ வந்து கேட்டிருக்கு சரியா. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வேல்யூ தெரியும் எஃப் ஒன் ஒன். ஸோ ஃபோர் இன்க்ளூட் சர்ஃபேஸு, ஸோ ஒன் 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 டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். சர்ஃபேஸ் வந்து இன்க்ளோஸ்டு கொடுத்தாச்சு சரியா. ஸோ இன்க்ளோஸ் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஒன் ஒன் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஒன், ஒன் டூ வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர், ஒன் த்ரீ வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ். இதுலேருந்து எஃப் ஒன் ஃபோர் கால்குலேட் பண்ணிடலாமா, ஈக்குவல் டு ஒன். ஸோ ஒன் ஃபோர் வேணும்னா, ஸோ ஒன் மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும், ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரும். அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கிடைக்கும் எஃப் ஒன் ஃபோர் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்காது ஃபோர் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்ளை பண்ண வேண்டியதான். ஏ ஒன் எஃப் ஒன் ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபோர் இன்ட்டு எஃப் ஃபோர் ஒன். ஸோ ஏ ஒன்னோட வேல்யூ கொடுத்துருக்கா, ஏ ஒன் வேல்யூ இந்த கொடுத்துருக்கு சர்ஃபேஸ் ஏரியா, ஏ ஒன் வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க ஃபோர். எஃப் ஃபோர் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ், ஏ ஃபோர் வேல்யூ கொடுத்துருக்கு டூ இன்ட்டு எஃப் ஃபோர் ஒன். ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே டூ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் விச் இஸ் த எஃப் ஃபோர் ஒன் சேஃப் ஃபேக்டர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ டூ லார்ஜ் கிரே பிளேட்ஸ் வித் த ஸ்மால் கேப் எக்ஸ்சேஞ்ச் ரேடியேஷன் அட் த ரேட் ஆஃப் தௌசண்ட் வாட் பை மீட்டர் ஸ்கொயர் வென் த எமிசிவிட்டிஸ் ஆர் ஈச். ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ பை கோட்டிங் ஒன் ஆஃப் த பிளேட், ஸோ ஒரு பிளேட்டில் மட்டும் கோட்டிங் வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து எமிசிவிட்டி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் எதுவும் மாறலை, டெம்பரேச்சர் மீன்ஸ் அன்சேஞ்சு. ஸோ நியூ ரேட் வந்து இப்போ கேட்டிருக்கு, கியூவோட நியூ வந்து இப்போ எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ கியூ நியூ டிவைடட் பை கியூ ஓல்டு அதை எடுத்தீங்கனாலே கிடச்சிரும் சரியா. ஸோ ஒன் டிவைடட் பை எப்சிலான் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எப்சிலான் டூ மைனஸ் ஒன், இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஒன் டிவைடட் பை அதே தான் வரும் சரியா, மைனஸ் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, எமிசிவிட்டி ஜீரோ பாயிண்ட், ஸோ ஓல்டு தான் எடுக்கிறோம் சரியா. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன எடுக்கணும்னா, ஸோ நியூ எடுத்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ், இது எடுத்தீங்கன்னா அப்படியே வந்து இன்டைரக்ட் ப்ரொபோஷனல்
அதாவது கியூ இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r. ஸோ இங்கே நியூ எடுத்தீங்கன்னா இதோட ஓல்டு எடுக்கணும் அப்போ. ஸோ இங்கே வந்து நியூ வரும் சரியா? ஸோ ஓல்டு கேஸில் வந்து இப்போ என்ன வச்சுருந்தோம், 1/0.5 / 1/0.5 - 1. ஸோ இங்கே நியூ கேஸில் வந்து ஒரு இதில் மட்டும் 0.25 ஆயிடுச்சு. ஸோ 0.5 - 1 சரியா? ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ 5/10 2 ஆயிரும். ஸோ இங்கேயும் 10 மேலே போயிருச்சுன்னா இங்கேயும் 2 தான், -1/2. ஸோ இங்கே 2 + 4 - 1. ஸோ இங்கே 5, 3 வரும் பை 5. ஸோ 3/5 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நியூ பை ஓல்டு 3/5 டைம்ஸ் இருக்கும். ஸோ நியூ வேணும்னா 3/5 × ஓல்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ கொடுத்துருக்கு, 1000 கொடுத்துருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 200. ஸோ 600 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், எகெயின் 2 large பேரலல் பிளேட்ஸ் ஆஃப் த சேம் எமிசிவிட்டி 0.5 அட் டிஃபரண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஹேவ் த ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தம், த ரேடியேஷன் ஷீல்டு 0.25 இஸ் பிளேஸ் இன் த மிடில். இதே தான் சேம், அதே கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் டிஆர்பியில் கேட்டால் அதே கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், ஸோ ரெண்டுமே வந்து வித்தவுட் ஷீல்டு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும் சரியா? ஸோ வித்தவுட் ஷீல்டு கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வித் ஷீல்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வித்தவுட் ஷீல்டு இருந்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பாருங்கள் சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, σ × T1⁴ - T2⁴ / 3 வந்திருக்கும். ஸோ இங்கே வித்து ஷீல்டு எடுக்கும்போது, ஸோ ரெண்டு இதுக்கு வந்து இடையில டயக்ராம் போட்டு நீங்கள் எடுக்கணும். இதே கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து 10 வரும் சரியா? ஸோ இது ரெண்டு ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், 3/10 ஆன்சர் வரும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதே கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிப்போம், டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து ஆரிஜின் வந்து எங்கே இருந்துருக்குன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் 2002 கேட்டிருக்காங்க. இது நம்ம டிஆர்பியில் மறுபடியும் அதே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க சரியா? 3/10 இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ பிளாக் பாடி, ஸோ பிளாக் பாடி வந்து ஸோ ரெஃப்ளெக்டிவிட்டியே இருக்காது. ஸோ 0 reflectivity 3, பட் ஆனால் நிறைய ஆன்சர் இருக்கு சரியா? ஸோ கிரே பாடி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் வேவ்லன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ 3-1, ஸோ 3-1 வர ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கு, ஆப்ஷன் டி. ஸோ 3-1, 2-4. ஸோ ஸ்பெக்குலருக்கு வந்து மிரர் லைக் த ரெஃப்ரெக்ஷன். ஸோ டிஃபியூஸுங்கிறது இன்டென்சிட்டி சேம், டிஃபியூசர் வந்து இன்டென்சிட்டி சேம் இன் ஆல் த டைரக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அட் த ஹை டெம்பரேச்சர் இஸ் டாமினேட்டட் பை ரேடியேஷன் ரேதர் தன் கன்வெக்ஷன், கரெக்ட். ரேடியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த 4th டெம்பரேச்சர் பவர் விச் கன்வெக்ஷன் அண்ட் இன் பவர். ஸோ இது கரெக்ட் தான், லீசன் ஆல்சோ ரைட், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே வி வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ, ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஸோ டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.